வித்தியாசமாக பாராட்டி பேசிய சங்கர், ராஜமௌலி, பாகுபலி மற்றும் பாகுபலி இரண்டாம் பாகத்தை இயக்கி அது தொடர்ந்து சிறு இடைவெளிக்கு பிறகு ராம்சரண் ஜூனியர் என்டிஆர் வைத்து அவர் இயக்கிய திரைப்படம் தான் RRR. இந்த திரைப்படத்தையும் மிக பிரம்மாண்ட பொருள் செலவுல ராஜமௌலி எடுத்திருந்தாரு. இந்த படத்திலையும் நாம் நினைத்து பார்க்க முடியாத ஆக்ஷன் மற்றும் படத்தின் கதைக்களமும் வித்தியாசமா கற்பனைக்கு எட்டாத சில சூப்பரான விஷயங்களை வச்சிருந்தாரு. படம் 3 மணி நேரம் பெரிதா இருந்தாலும் படம் நகர்வதே விறுவிறுப்பா இருக்கிறதுனால 3 மணி நேரம் போவதே தெரியல. அந்த அளவு பரபரப்பாவும் ஆக்ஷன் சென்டிமெண்ட் அப்படின்னு அனைத்தும் இருந்ததா சொல்லப்படுது. இப்பொழுது ரசிகர்களும் மக்களும் படத்தை பார்த்துட்டு நல்ல கமெண்ட்களை கொடுத்துட்டு வராங்க. அதே சமயம் மறுபக்கம் வசூலையும் அடிச்சு நொறுக்கிட்டு வருதுன்னு சொல்லணும். இப்படி இருக்கிற நிலையில இந்திய சினிமா உலகில் உச்சத்தை தொட்ட பல சினிமா பிரபலங்களும் நடிகர் நடிகைகளும் படத்தை பார்த்து நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட பட்ஜெட் படங்களை எடுத்து அசத்தும் இயக்குனர் சங்கர் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு RRR படத்துல படக்குழு மற்றும் நடிகர் நடிகைகள் மற்றும் இயக்குனரை புகழ் பேசி சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அட்டகாசமான அசத்தலான வலுவானது இந்த கர்ஜனை எப்பொழுதும் எதிரொலிக்கும். இப்படி ஒரு ஒப்பிட்டு பார்க்க முடியாத அற்புதமான உணர்வை தந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் நன்றி. ராம்சரணின் அசத்தலான நடிப்பு திரையை விட்டு கண்ண நகர விடல, அனைவரின் மனதையும் கவர்ந்துட்டாரு. மேலும் பேசிய சங்கர், உங்களின் கற்பனையை யாராலும் அடிச்சுக்கவே முடியாது, பாராட்டுகள் மகாராஜமௌலி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. திரையுலகில் ட்ரெண்ட் செட்டராக வலம் வரும் அஜித், இந்திய சினிமாவிலேயே மிக பிரபலமான நடிகர் அஜித் குமார் ஹீரோ மற்றும் ஆன்டி ஹீரோ கதாபாத்திரத்துல நடிச்சு ட்ரெண்ட் செட் பண்ணி ரசிகர்களுக்கு தன்னோட ஒவ்வொரு படத்திலையும் ட்ரீட் கொடுத்துட்டு வராரு. அப்படி தல அஜித் நடித்த 2007 இருந்து இப்பொழுது வர நடித்த 14 படங்கள்ல 7 படங்கள்ல வில்லன்களை துரத்துற போலீஸாவும் மத்த 7 படத்துல அஜித் மற்றவர்களை துரத்துவது போலவும் நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட திரைப்படங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2007 வெளியான கிரீடம் திரைப்படத்துல போலீஸா ஆக வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கனவுகளை நிறைவேற்ற ஆசைப்படும் இளைஞனா அஜித் நடிச்சிருப்பாரு. இதே வருஷம் இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்துல வெளியான பில்லா திரைப்படத்துல அஜித் போலீஸ் துரத்துற வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படம் அந்த ஆண்டின் பிளாக் பஸ்டர் திரைப்படம். 2008 இயக்குனர் ராஜு சுந்தரம் இயக்கத்துல வெளியான ஏகன் திரைப்படத்திலும் அஜித் போலீஸா நடிச்சிருக்காரு. 2010 வெளிவந்த அசன் திரைப்படத்துல அஜித் குமார் ஒரு சிபிஐ ஆபீசரா நடிச்சிருப்பாரு. 2011 இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல வெளியான மங்காதா திரைப்படத்துல அஜித் ஒரு ஆன்டி ஹீரோவா நடிச்சிருக்காரு. சொல்ல போனா கிட்டத்தட்ட வில்லனா விநாயக் கதாபாத்திரத்துல நடிச்சு அசைத்திருப்பாரு. மங்காதா திரைப்படம் அந்த ஆண்டிற்கான பிளாக் பஸ்டர் திரைப்படமா அறிவிக்கப்பட்டது. 2012 பில்லா படத்தின் தொடர் கதையா உருவாக்கப்பட்ட பில்லா 2 படத்திலும் அஜித் குமார் ஒரு கேங்ஸ்டர் ரோல்ல நடிச்சிருப்பாரு. 2013-2015 வெளியான என்னை அறிந்தால் ஆரம்பம் போன்ற திரைப்படத்துல அஜித் குமார் ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. 2015 வெளிவந்த வேதாளம் திரைப்படத்துல ஒரு பாசமான ரவுடி கதாபாத்திரத்துல அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்ல நடிச்சு அசைத்திருப்பாரு. 2017 வெளியான விவேகம் திரைப்படத்துல கடைசியா ரொம்ப எதிர்பார்ப்போடு 2 வருஷத்துக்கு அப்புறமா 2022 வெளியான வலிமை திரைப்படத்திலும் அஜித் குமார் போலீஸா நடிச்சிருக்காரு. ஹீரோவா மட்டும் இல்லாம ஆன்டி ஹீரோவா நடிச்சு பல பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்திருக்க ஒரே நடிகர் தல அஜித் குமார் தான்.